அன்பான குழந்தைகளே வணக்கம். இன்று உங்களோடு திருவிவேகத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு சம்பவத்தை பற்றி பேச ஆசைப்படுகிறேன். நற்செய்தியாளர் லூக்கா மட்டுமே தனது 19வது அதிகாரத்தில் 1 முதல் 10 வரை உள்ள வசனத்தில் கூறியுள்ள இயேசுவும் சக்கையும் பற்றி. சக்கையு யார்? அவர் ஒரு வரி வசூலிப்பவர், ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவர், ஒரு பெரிய செல்வந்தர். அதனால் எரிக்க நாட்டு மக்களுக்கு சக்கையை மேல் பிரியம் கிடையாது, அன்பு கிடையாது. அவரை இழிவாகத்தான் கருதினார்கள். அவர் அதிக வரி வாங்குவதால் இறைவனால் அவர் தண்டிக்கப்படுவார், அவருக்கு மன்னிப்பே கிடையாது என்று எண்ணினார்கள். ஒரு நாள் இயேசு எரிக்க நகர் வழியாக சென்றார். இயேசு கூட மக்கள் கூட்டமாக சென்றார்கள். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட சக்கையும் இயேசுவே யார் அவரை பார்க்க விரும்பினான். ஆனால் கூட்டமாக இருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஆனால் அது மட்டுமல்ல, சக்கை குட்டையாகவும் இருந்தார். இருந்தாலும் எப்படியாவது இயேசுவை பார்க்கணுமே என்று முன்னே ஓடி போய் ஒரு காட்டு அத்திமரத்தில் மேறி ஏறி அமர்ந்து கொண்டார். இயேசு அவ்வழியாக கடந்து செல்லும்போது இயேசுவை மேலிருந்து சக்கையை பார்க்க இயேசு அண்ணாந்து பார்க்குறார். சக்கையுவே இருவரும் சந்திக்கிறார்கள். சக்கையு விரைவாய் இறங்கிவாய் என்று இன்று உன் நான் வீட்டில் தங்கப் போகிறேன் என்றும் இயேசு சக்கையை பார்த்து சொல்ல, சக்கை இதை எதிர்பார்க்காதனால் மிகுந்த மகிழ்ச்சியோடு விரைவாக இறங்கி வருகிறார் மரத்திலிருந்து. அவருக்கு படபட என்று என்ன இறங்கி வந்து இயேசுவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு போகிறார். ஆனால் இதை பார்த்து கொண்டிருந்த மற்ற மக்களோ அவரை பார்த்து முணுமுணுக்கிறார்கள். நாம் இவர் தண்டிக்கப்படுவார் என்று நினைத்தோம், இவர் வீட்டிற்கு இயேசு போகிறாரே என்று அவரெல்லாம் பேசி கொண்டார்கள். ஆனால் சக்கையவோ இயேசுவோ இதை பற்றி கவலைப்படவும் இல்லை, அதை கேட்கவும் இல்லை. இயேசுவை சக்கையை வீட்டிற்கு கூட்டி கொண்டு போகும்போது அவனுக்கு மனதில் ஒரு உறுத்தல் ஏற்படுகிறது. உடனே என்ன செய்கிறான் என்றால், இயேசுவிடம், இயேசுவே என் உடைமைகளில் பாதியை கொடுத்து விடுகிறேன், பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் அதற்கு 4 மடங்காக உத்தரிக்கிறேன், அவர்களுக்கு திருப்பி கொடுப்பேனான் என்று ஒரு வாக்குறுதி சொல்லி தனது பாவத்துக்கு ஒரு பரிகாரம் போட்டு அவர் அதை நினைத்து இயேசுவிடம் பேசுகிறார். இயேசு இதை கேட்டவுடன் அவன் மேல் அன்பு கொண்டு இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று கூறுகிறார். இதன் கருத்து என்னவென்றால், சக்கையு நல்லவனாக இல்லை, இருந்தாலும் இயேசுவை பார்க்க விரும்பினான். பார்க்க முடியவில்லை என்றது விட்டு விடவில்லை, அதற்கு எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று மரத்தில் ஏறி முயற்சி செய்கிறான். இயேசு அண்ணாந்து பார்த்து கூப்பிடுகிறார். நாமும் சிறிது முயற்சி செய்தால் இயேசு நம்மையும் தேடி வருவார். இயேசு நம் உள்ளத்தில் இருக்கும்போது அவரோடு பேசணும். நாம் தெரியாமல் செய்த சின்ன சின்ன குற்றங்களை எல்லாம் அவரிடம் கூறி மன்னிப்பு கேட்கணும். அப்போது இயேசப்பா சந்தோஷமாக நமக்கு தேவையான அனைத்தையும் நமக்கு செய்வார், நமக்கு கேட்காமலே நமக்கு கொடுக்கப்படும். அதனால் நாம் நல்லவர்களாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். குழந்தைகளே, இயேசுவை தேடி நாம் போவோமா? நன்றி.